வணக்கம். நான் இன்றைக்கு வந்து பால் கஞ்சி தான் காய்ச்ச போகிறேன். இந்த பால் கஞ்சி காய்ச்சறதுக்காக வந்து நான் ஒரு குட்டி கப்பால் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கிறேன், பச்சை அரிசி. அடுத்தது வந்து வறுத்த பயறு கொஞ்சம் எடுத்திருக்கிறேன். அதோட வந்து தேங்காய் பாலும் உப்பும் எடுத்திருக்கிறேன். இவ்வளவுதான் நான் எடுத்துக்கொண்ட பொருட்கள். இப்போ வந்து நான் அரிசி தண்ணியில் கழுவிட்டு ஊற விட போகிறேன். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இதை நான் தண்ணியில் கழுவிட்டு ஊற விட்டுருக்குறேன். இது ஊறட்டும். ஓகே. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் அரிசும் 10 நிமிஷமாக ஊறிட்டு அடுத்த தண்ணி கொதிக்க வச்சேன்னா அதுவும் கொதிச்சுக்கொண்டிருக்கு. இப்போ வந்து ஊற வச்ச அரிசை நாங்கள் சேர்த்துருவோம். இதோட வந்து கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு அரிசை நாங்கள் அவிய விட்டுருவோம். ஓகே. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு அரிசி நல்லா அவிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க, எங்களோட அரிசி நல்லா அவிஞ்சிட்டு இதோட வந்து நான் எடுத்து வச்சிருந்த பயரை வந்து கழுவிட்டு சேர்த்துக்கொள்கிறேன். பயரையும் சேர்த்துட்டேன். இனி வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேன். தேங்காய் பாலையும் சேர்த்து கொள்ளுவோம். கஞ்சி என்றாலே தனித்தன்மையாக தான் இருக்கணும். அதால தான் நான் கூடுதலாக தேங்காய் பால் சேர்த்திருக்கிறேன். இதை நாங்கள் காலை உணவுக்கு கூட எடுத்துக்கொள்ளலாம். எங்கள் முதியோர்கள் காலை உணவாக இப்படி கஞ்சி எல்லாம் செய்து சாப்பிடுவாங்க. இதோட வந்து நாங்கள் இனிப்பு வேணும்னு சொன்னால் சீனியும் சேர்த்து கொள்ளலாம். நான் இப்போ இனிப்பு எதுவும் சேர்த்து கொள்ள இல்லை. ஓகே. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் சேர்த்துக்கொண்ட பயரும் நல்லா அவிஞ்சி கஞ்சும் ரெடி ஆயிட்டு இனி நாங்கள் இதை இறக்கி எடுக்க வேண்டியது தான். ஓகே. இத்துடன் இந்த வீடியோ நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். இனிட்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். தேங்க்யூ.